ஹாய் வியூவர்ஸ், நம்ம பேபி அல்டிமேட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குங்க. அதில் நம்ம வனிதா வந்துட்டு ரொம்பவே மனசுரஞ்சு போயிட்டாங்க போல. நான் போன பிக் பாஸ் என்னை வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பிக் பாஸும் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வனிதா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க, ஏன் இப்படி முடிவு எடுக்கிறீங்க, கோபத்தில் இருக்கிற எந்த முடிவும் வந்துட்டு சரியாக இருக்காது அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம வனிதா வந்து கேட்குற மாதிரி இல்லைங்க. இதுக்கெல்லாம் யார் யார் காரணம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டூ டேஸாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வனிதா வந்து டல்லாக தாங்க இருக்காங்க. பிக் பாஸும் வந்துட்டு எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தாரு. ஏன் இவ்வளோக்கும் நம்ம வனிதா அவங்களோட பொண்ணுக்கிட்ட பேசக்கூட வச்சு பார்த்தாரு ஃபோன் மூலமாக, எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியலங்க. இந்த மாதிரி வனிதா முடிவெடுக்க காரணம் யார் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு விதத்தில் நம்மளோட தாமரை, நிரூப், ஜூலி இவங்க எல்லாரும் தான். சொல்லப்போனால் எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே காரணம்னு கூட சொல்லலாங்க சில பேரை தவிர. நேற்று டெவில்ஸ் ஏஞ்சல்ஸ் டாஸ்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வனிதாவை வந்துட்டு நிரூப் வந்துட்டு கையை ஒரு மாதிரி வச்சு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வனிதாவுக்கு செம கோவம் வந்துருச்சுங்க. அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேர் அப்படின்றத ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்க அந்த வார்த்தையை. அதை வந்து நம்ம ஜூலி வந்துட்டு நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கவும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்துருச்சு. நீ யாரடி, நான் என்ன சொல்லணும்னு சொல்கிறத கேட்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வனிதாவுக்கு கோவம் வந்துருச்சு. நானும் சொல்லுவேன் அப்படின்னு ஜூலியும் வந்துட்டு எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. நடுவில் நம்ம தாமரை வேறு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா நிரூப்புக்கும் வனிதாக்கும் சண்டை வந்துருச்சுங்க இந்த விஷயத்தினால. நம்ம நிரூப் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் யாரோட திங்ஸையும் எடுத்து விளாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே தப்பை தான் பண்ணியிருக்காரு, எல்லாரோட திங்ஸையும் எடுத்து விளாண்டுருக்காரு. அது நம்ம வனிதாக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க, ஸோ சண்டை வந்துருச்சு. நம்ம நிரூப்புக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாய்சன் அனிதா, அதுக்கப்புறம் ஸ்ருதி, ஜூலி இவங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம வனிதாக்கு இன்னுமே கோவம் வந்து அவங்க ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜூலி வந்து பார்த்திங்கன்னா வனிதாவை கக்கான்னு சொல்லிட்டாங்கங்க. அப்போ வனிதாக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். அவங்க கன்ஃபெஷன் ரூமில் கூட பிக் பாஸ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஜூலி பைத்தியம் மாதிரி பேசுகிறா பிக் பாஸ், அவள் என்னை பார்த்து கக்கான்னு சொல்கிறேன், நான் ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்லாம் கேட்குறாங்கங்க. நம்ம வனிதா டாஸ்க்கு பாதியிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து கன்ஃபெஷன் ரூம் கிட்ட போயிட்டு பிக் பாஸ் கதவை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பிக் பாஸ் வந்துட்டு ஓபன் பண்ணாதனால திடீர்னு பக்கத்துல இருந்தா ஃபயர் எஸ்டிங்விஷர் எடுத்துட்டு உடைக்க போயிட்டாங்க கேமராவை. ஸோ பிக் பாஸ் வந்துட்டு வனிதா நீங்க உங்க மயக்க மாட்டிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருங்க. பிக் பாஸுக்கே வனிதா பத்து பயம் பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறமா கன்ஃபெஷன் ரூமுக்குள்ள போன வனிதா கிட்ட பிக் பாஸ் வந்துட்டு சொல்றாரு, வனிதா கோவத்தில் இருக்கிற எந்த முடிவுமே சரியா இருக்காது, நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு பார்த்து யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல பிக் பாஸ் என்னால முடியல, இங்க இருக்கவங்களோட என்னால விளையாட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து பைத்தியம் மாதிரி பண்ணுறாங்க, என்ன ஏன் பிக் பாஸ் இப்படி பைத்தியங்களோட என்ன போட்டிங்க அப்படின்லாம் கேட்குறாங்கங்க. ஸோ நம்ம வனிதாவோட மென்டல் ஹெல்த் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்துட்டு மோசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். கோவப்படுற வனிதாவை தான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் இந்த பிபி அல்டிமேட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடி அழுகிற வனிதாவை வந்து நம்ம பார்த்துட்டோம். பிக் பாஸ் வந்துட்டு நீங்கள் நாங்கள் கொடுக்குற கான்ட்ராக்டை படித்து பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு படித்து பார்க்கலாம் டைம் இல்லை பிக் பாஸ், என்ன அதெல்லாம் என்னோட லீகல் டீம் பார்த்துப்பாங்க, நீங்கள் என்ன வெளியில் அனுப்புங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் தான் வந்து அந்த கான்ட்ராக்ட் வரும்னு சொல்லி பிக் பாஸ் வந்து அனுப்பிடுறாருங்க. அதுக்கப்புறம் காலையில் அந்த கான்ட்ராக்ட்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம வனிதா வந்துட்டு இல்லை பிக் பாஸ் என்னால் முடியல, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு அழுதனால நைட்டே அழுதுருக்காங்க. அதனால வந்துட்டு பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, ஓகே வனிதா நீங்க கிளம்பிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வனிதா வந்துட்டு இந்த ஷோவை குவிட் பண்ணணும் அப்படின்ற முடிவை ரொம்பவே எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் பிபியில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நான் குவிட் பண்றேன்னு சொல்றவங்கலாம் கதவை ஓபன் பண்ணா போக மாட்டாங்களாமாங்க. ஆனா நம்ம வனிதாக்கு வந்துட்டு கட்ஸ் தாங்க, அவங்க வந்து ஓபன் பண்ண உடனே வெளியில வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களோட மென்டல் ஹெல்த்தும் பிசிக்கல் ஹெல்த்தும் சரியில்லை பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வனிதா வந்துட்டு குவிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இனிமே நம்ம பிக் பாஸ்க்கு வந்து எப்படி கண்டென்ட் கிடைக்க போகுது அப்படின்றது தெரியல. ஒரு சில பேர் சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க பாலாவுக்கு வந்து இது வரைக்கும் வனிதாக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரியல, ஆனால் பாலாவும் இனிமேல் அடுத்த டார்கெட் இவங்களுக்கு பாலாவாக தான் இருக்கும், ஸோ அடுத்து பாலாவை தான் இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் பேசிக்கிறாங்கங்க. ஸோ என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பிபி அல்டிமேட் டெய்லி பார்த்தா தான் தெரிய போகுது. ஸோ நம்ம பிக் பாஸுக்கு புது ஹோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம சிம்பு வரப்போகிறாரு. அவர் வரதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, அவர் இதை பற்றிலாம் வந்துட்டு வீக்கெண்ட் எபிசோடில் கேட்குறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் வனிதாவோட டிசிஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.